ஹாய், ஹலோ, வெல்கம். அதாவது இப்போ நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது நிறைய பேர் TNEB, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் எல்லோரும் வந்து கரண்ட் பில் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வரும். அப்போ அவங்க வந்து தாங்களே தன்னோட கரண்ட் பில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் போய் ஆன்லைனில் போய் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவரோட இருப்பாங்க. ஆனால் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன், கூடவே அந்த பெல் சிம்னை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இருக்கு, அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கும். இது பிடிச்சிருந்துன்னா மற்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மென்மேலும் நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கரண்ட் பில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு மிஞ்சி பல வழிகள் இருந்துச்சு. இப்போ என்னென்னா, TNEB-ல இருந்தே அந்த மாதிரி ஒரு சில வழிகளை வந்து தூக்கிட்டாங்க. இருந்தும் அதுலேயும் நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு சில வழிகளை சொல்கிறேன். இந்த வழிகள் ஈஸியாக இருக்கும், ஆனால் இதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் கரண்ட் பில் செக் பண்ணிடலாம். அதாவது இதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் ஒரு அப்ளிகேஷன் கிடைக்குது கரண்ட் பில் எப்படி செக் பண்ணுறதுங்கிறதுக்கு. அப்போ நம்ம இப்போ வந்து உங்கள் வீட்டோட ரீடிங் நம்பர், அதாவது கரண்ட் பில் கட்டக்கூடிய நம்பர்னு வச்சுக்கலாம். அந்த நம்ம கன்சூமர் நம்பரை வந்து C-303, C-204, A-20, A-30 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த A-30, A-20 மட்டும் இந்த அப்ளிகேஷனில் அடித்தா டைப் பண்ணால் வந்து உங்களோட கரண்ட் பில் செக் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் உள்ள ரீஜியன் கோட் நம்பர் வேணும். அப்புறம் தாலுக்கா, எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காக்குள்ள ரீஜியன் கோட் நம்பர் வேணும். அப்போ எந்த ஊர் அதுக்குள்ள உள்ள கோட் நம்பர் வேணும். இப்படி பல கோட் நம்பர்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஈஸியாக கரண்ட் பில் ஈஸியாக செக் பண்ண முடியும். ஆனால் இப்படி தெரிகிறத ஈஸியாக தெரியக்கூடிய மாதிரி தான் மிஞ்சி கொடுத்துருந்தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இப்போ அந்த ரீஜன் கோட் தெரிகிறதையும் மாற்றிட்டாங்க. நம்மளை அப்படி அந்த ரீஜன் கோடை கண்டுபிடிக்க முடியாத நிலமையில் அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியாத நிலமையில் இருந்தாலும் எப்படி செக் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். சரி, இப்போ நம்ம வந்து TNEB, அதாவது கரண்ட் பில் எவ்வளோன்னு செக் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிறது. ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷன் கிடைக்கிது. அந்த அப்ளிகேஷன் நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லி தரேன். ப்ளே ஸ்டோருக்கு போயிருக்கேன். ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு அதில் வந்து உங்கள் இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதில் வந்து TNEB, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு அடிக்கிறேன். ஓகே, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில் பே அப்ளிகேஷன் அப்படின்னு அடித்த உடனே நிறைய அப்ளிகேஷன் வரும். அதில் வந்து மூணாவதாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, TN எலக்ட்ரிசிட்டி பில் ஸ்டேட்டஸ். இந்த அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். அதாவது அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது அப்டேட்னு கேட்குது. உங்களுக்கு நியூ வெர்ஷன் தேவைப்பட்டு அப்டேட் பண்ணிக்கிடுங்க. இப்போ பாருங்க, நான் அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி அதை ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் வந்து ஹோம்பேஜ் இந்த மாதிரி தான் வரும். பாருங்கள், TN பில் ஸ்டேட்டஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ட்டு வரும். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் தான் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீஜியன் கோட் வேணும், கன்சியூமர் நம்பர் வேணும், இப்படி நிறையா வேணும். இப்போ ரீஜியன் கோட் வந்து எனக்கு வந்து திருநெல்வேலி, நான் திருநெல்வேலி செலக்ட் பண்ணுறேன். ரீஜியன் கோட் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா, திருநெல்வேலி. ஓகே, இப்போ என்னோடய கன்சியூமர் நம்பர் எனக்கு தெரியும், நான் அதை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதாவது இப்போ பாருங்கள், 0670003303. இப்போ என்னோடய கரண்ட் பில் நம்பர் வந்து C-303, சிக்கு வந்து 003 வரும். 067 வந்து திருநெல்வேலிக்கு ரீஜன் கோடு. அப்போ நான் ரீஜன் கோடை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த CAB அது இருக்கலாம், அதுதான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் நான் இப்போ வந்து அதாவது 001 A-002 B, 003 சி, அதாவது இது எங்கள் தாலுக்கா வயசில் இந்த மாதிரி வருது. உங்கள் தாலுக்கா வயசில் எப்படி வருதுன்னு தெரில. இப்போ பாருங்கள், என்னோடய நம்பர் வந்து திருநெல்வேலிக்கு 067, என்னோடய C-303 003 அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே வரும் பார்த்துக்கிடுங்க. என்னோடய பில்லு, என்னோடய பேர், கரண்ட் பில் கட்டியிருக்கோமா கட்டலையா அப்படின்லாம் வரும்.
திருநெல்வேலி 067003303. வந்திருக்கு பாருங்கள், தங்கத்துறைன்னு வந்திருக்கு. 070 வந்திருக்கு. என்னோடய மீட்டர் ரீடிங் வந்திருக்கு, லாஸ்ட் ரீடிங் வந்திருக்கு, பில் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் டியூ, அதாவது நான் கரண்ட் பில் கட்டியதுனால 0 வந்திருக்கு. ஓகேங்களா, நான் 0 வந்திருக்கு. ஓகே, இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதில் டவுன்லோட் டீட்டெயில் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை, அதாவது நீங்கள் வந்து எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் டீட்டெயில், ஃபுல் டீட்டெயில், அதாவது இந்த மாதத்தில் எவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு, போன மாதம் எவ்வளோ கரண்ட் பில் வந்திருக்கு, அப்படி ஃபுல் டீட்டெயிலாக வந்துடும். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் தான். ஆனால் இதில் என்ன தெரியுமா, என்னோடய ரீஜியன் கோடு வந்து உங்களுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் அந்த ஏபிசி 001002003 அது எங்கள் தாலுக்காக்கு ஏபிசி 001002003 வரும். ஆனால் உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து இது பண்ண முடியல. அப்படி வந்து உங்களுக்கு வந்து ஏபிசியில் டவுட்டு நிறையா இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் டேரெக்டாக முதல்ல டிஎன்ஏபி ஆஃபீஸ்க்கு போய் ஒரு வாட்டி கரண்ட் பில் கட்டிருங்க. அப்படி கரண்ட் பில் கட்டும் போது இதோட ஃபுல் நம்பர் வந்துடும். ஓகேங்களா, இப்போ ஒரு நம்பர் வந்திருக்கு பார்த்தீங்களா, பாருங்கள் என்னோட, பாருங்கள் இந்த இதில் ஒரு ஃபுல் நம்பர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதான் இந்த மாதிரி நம்பர் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் கரண்ட் பில்லை செக் பண்ணிக்கலாம். அது பாருங்கள் 070 067 063 303 இப்படி ஒரு, அதை ஒரு வாட்டி நீங்கள் கரண்ட் பில் போய் கட்டினா இது அப்படியே வந்துடும். இல்லைனா ஏக்கு எங்களுக்கு 001, பிக்கு 002, சிக்கு 003 அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு அந்த மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா 001 போட்டு அடிச்சிடலாம். இப்போ ரீஜியன் கோடு மட்டும் எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லி தந்துடுறேன். இப்போ வந்து திருநெல்வேலிக்கு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணது வந்துடும், 07 அப்படின்னு வந்துடும். 067 அப்படிங்கிறது திருநெல்வேலி ரீஜியன் கோடு, அது எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு உங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் போய்கிடுங்க. இப்போ என்னோடய கூகுள் க்ரோம் ப்ரௌசர் போயாச்சு, அதில் டிஎன்இபி ரீஜியன் கோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். ஓகேங்களா, ரீஜியன் கோட்னு டைப் பண்ணோடனே நிறைய வெப்சைட் வரும். அதில் ஃபஸ்ட் வரக்கூடிய வெப்சைட்டு ரீஜியன் கோட் ஃபைண்ட் பண்ணக்கூடிய வெப்சைட்டாக தான் இருக்கும். இவருங்க ரீஜியன் பேஜ் நம்பர் ஃபஸ்ட் வரக்கூடிய வெப்சைட், அதில் ஒரு PDF வந்து டவுன்லோட் ஆகும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுடுங்க. அதில் தான் ரீஜியன் கோட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க என்னோடய PDF வந்து லோடாகி வந்துச்சு. இப்போ நான் அந்த PDF ஜூம் பண்ணுறேன். அதில் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்களா இருக்குது, பார்த்தீங்களா அந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டாக கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணால் 7வதா திருநெல்வேலி அப்படிங்கிற பேஜ் இருக்கும், அந்த 7வது பேஜில் கொண்டு வந்து விடும். இப்போ பாருங்க நான் கீழே வரேன், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி ரீஜன். இப்போ வந்து என்னோடய திருநெல்வேலிக்கு எங்கள் ஊருக்கு என்ன ரீஜன் கூட அப்படின்னு பார்க்கோம். எங்கள் ஊர் பேர் கூடங்குளம், பாருங்கள் KOO. இப்போ பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. ஓகே, தெரிஞ்சிச்சா இப்போ வந்து ரீஜியன் கோடு கண்டுபிடிச்சாச்சு, 067. இப்போ ரீஜியன் கோடு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு, இதை தான் நீங்கள் அதில் டைப் பண்ண போகிறீங்க. அப்போது இந்த திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணும்போது 07 அப்படின்னு வரும், ரீஜியன் கோடு 067 அதுக்கப்புறம் டைப் பண்ணுறீங்க. அப்புறம் ஏபிசி, ஏயா பிஆ சிஆ, ஏக்கு 001, பிக்கு 002, சிக்கு 003 இப்படி வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட கன்சியூமர் நம்பர், இப்போ என்னோடய நம்பர் வந்து C303 சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான். இப்போ வந்து நான் 003303 அடித்த உடனே அது என்னோடய கரண்ட் பில் வந்துடுச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதில் என்னென்னா எங்களோட தாலுக்காக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஏக்கு 001, பிக்கு 002, சிக்கு 003. ஆனால் உங்களுக்கு அப்படி வராதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து இந்த ஏபிசிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இல்லவே இல்லை. இப்போ முந்தி அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தான், அதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆனால் இப்போ வந்து எல்லோரும் கேட்குறாங்க அந்த மாதிரி வரைய மாட்டேங்குது, ஏபிசிக்கு வாய்ப்பு இல்லை, வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க, கமெண்ட் போட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ இப்போ வந்து அந்த மாதிரி ஆப்ஷனை எடுத்தாச்சு, டிஎன்இபி வெப்சைட்லேருந்தே தூக்கிட்டாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரே ஒரு டைம் டிஎன்இபி ஆஃபீஸில் போய் பில்லை, அப்படி உங்களுக்கு இந்த ஏபிசி அப்படிங்கிறது குழப்பமாக இருந்ததுன்னா பில்லை கட்டிட்டீங்கன்னு வச்சிங்களா, அவங்ககிட்ட C303 C203 உங்கள் நம்பரை சொல்லி கட்டிட்டீங்கன்னா அவங்க ஒரு பில்லு தருவாங்க, அந்த பில்லை வச்சு நீங்கள் வாழ்நாள் முழுக்க கட்டிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் அமையும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் இதில் எந்த டவுட் இருந்தாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த டவுட்டில் இதுவும் வர முடியாது, அதுவும் வர முடியாது, ஏதாவது ஒழுங்காக வரலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வேறு வீடியோ போடுறேன். இப்போ வந்து இந்த கமெண்ட்னால தான் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா வந்து முன்னாடி கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டிருந்தேன், ஆனால் அந்த ஆப்ஷனெல்லாம் நம்ம TNEB கவர்மெண்ட் தூக்குனதுனால என்ன, நான் இப்படி புதுசாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண வேண்டிய நிலைமையாக போச்சு. சரி ஓகே, இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். சரி, உங்களோட மருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வேலவன். தேங்க்யூ.